தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலி என்ற இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மின்கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. மோசமான காலநிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு, பிரமித்த பண்டார உறுதி. மர்மமான நிலையில் உயிரிழந்த 4 பேர் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மட்டக்களப்பில் சிறுவர்களை தலைகீழாக கட்டி சித்திரவதை செய்த தாய். கண்டியில் ஊழியரை கடத்தி கொடூரமாக தாக்கிய கோட்டல் உரிமையாளர். சிறுவனை தூக்கி செல்ல முயன்ற ராட்சத பறந்து இலங்கையில் பரபரப்பு சம்பவம். யாழில் மின்சார சபைக்கு ராணுவம் வைத்த ஆப்பு. 140 பேரை ஏமாற்றிய மூவர் சுற்றி வளைத்த போலீசார். தொடர்பான விரிவான செய்திகள். மின்சார கட்டணங்களை 10-20% வரையில் குறைக்க முடியும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் தனுஷ்க பராக்கிரமசிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைத்தால் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் 2வது மின்சார கட்டண திருத்தம் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு இது தொடர்பிலான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க அளவில் மின்சார கட்டணங்களை குறைக்க முடியும் என தனுஷ்க தெரிவித்துள்ளார். மின்சார சபை மறுசீரமைக்கும் சட்டத்தினூடாக மின்சார கட்டணங்கள் உயர்வடையும் சாத்தியங்கள் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் வளமை போன்று இயங்கும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஆசிரியர் சங்கங்களினால் பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்படும் நிலையில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலே கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளது. அத்துடன் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் சங்கங்களினால் நடாத்தப்படும் பணி பகிஷ்கரிப்பில் பிரதான ஆசிரியர் சங்கம் இணையாது எனவும் சங்கத்தின் நிர்வாகிகளால் கூறப்பட்டுள்ளது. மேலும் பணி பகிஷ்கரிப்பினை தவிர்த்து மீண்டும் பணிக்கு திரும்புமாறும் தமது பிரச்சனைகளை அதிபர் நியமித்த நிபுணர் குழுவிடம் முன்வைக்குமாறும் கல்வி அமைச்சு ஆசிரியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. காலநிலை தொடர்பான அவசர கால சூழ்நிலைகளின் போது பாதுகாப்பான பாடசாலை சூழலை உறுதி செய்து பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்துவதே அனர்த்த முகாமைத்துவ திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவசர கால சூழ்நிலைகளை திறம்பட எதிர்கொள்வதற்கான முறையான செயற்திட்டங்களை தயாரித்தல், அனர்த்த மதிப்பீடுகளை மேற்கொள்ளல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலைய நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுதல் போன்ற விடயங்களில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரச நிறுவனங்களுடன் கலந்தாலோசித்து பாடசாலைகளின் பழைய மாணவர் சங்கங்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களின் தீவிர பங்களிப்புடன் உரிய பாடசாலை அதிபர்களின் கீழ் விசேட பாடசாலை குழுக்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பாடசாலை மட்டத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு பாடசாலையில் இருந்தும் குறைந்தபட்சம் 2 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அடிப்படை முதலுதவி பயிற்சி அளிப்பதுடன் பாடசாலைகளில் முறையான முதலுதவி பெட்டிகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளை பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் 2 நாட்களுக்கு முன்னர் தம்புள்ளை விகாரை சந்தி பகுதியில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அதே மதுபானத்தை அருந்தி இருவர் உயிரிழந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சட்டவிரோத மதுபான வியாபாரத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர்கள் பல தடவைகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனை பெற்றுள்ளனர். மேலும் சில காலமாக நடைபெற்று வரும் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை மோசடியால் பிரதேசவாசிகள் தற்போது மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைக்கு மேலதிகமாக பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்று மரணத்திற்கான காரணங்களை கண்டறிய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவிலுள்ள சதாம் உசைன் கிராமத்தில் இரு சிறுவர்களை தலைகளாக கட்டி தொங்கவிட்டு தடியால் அடித்து சித்திரவதை செய்த தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளதாகவும் துன்புறுத்தப்பட்ட சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தாயார் தனது கணவனை பிரிந்து 11 மற்றும் 2.5 வயது மகன்களுடன் ஏறாவூர் சதாம் உசைன் கிராமத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் தனது 11 வயதுடைய மூத்த மகன் புகைத்தலில் ஈடுபட்டாரினால் அந்த சிறுவனை பிடித்து மரமுற்றில் தலைகளாக கட்டி தொங்கவிட்டு தடியால் தாக்கி சித்திரவதை செய்துள்ளார். 2வது மகனையும் அடித்து துன்புறுத்தி வருவதாக அந்த பிள்ளையின் தந்தைக்கு தெரிவித்ததை அடுத்து அவர் உடனடியாக ஏறாவூருக்கு சென்று தாயாரிடம் தனது மகனை தருமாறு கேட்ட நிலையில் சிறுவனை தர முடியாதது என அவர் மறுத்துள்ளார். குறித்த தாயார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சமூக தினமான நேற்று இரவு போலீசார் குறித்த தாயாரின் கையடக்கு தொலைபேசியை பரிசோதித்த போது இரு சிறுவர்களை துன்புறுத்தும் போது எடுக்கப்பட்ட காணொலிகளை கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து அவரை கைது செய்ததுடன் இரு குழந்தைகளையும் மீட்டு வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த தாயாரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டியில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் 20 வயதுடைய ஊழியரை கடத்தி சென்று கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் மாவட்ட போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டியில் உள்ள பிரதான ஆண்கள் பாடசாலையொன்றின் மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் என்பதுடன் போலி ஆவணங்களை தயாரித்து மாணவர்களை அனுமதிக்கும் குற்ற செயல்களையும் செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான கண்டி ரஜபிகில்ல பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் தாக்குதலுக்குள்ளான இளைஞன் வரவேற்பாளராக பணியாற்றியவர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பளம் வழங்கப்படாமையால் குறித்த இளைஞன் விடுதியை விட்டு வெளியேற விரும்புவதாகவும் உரிமையாளர் அதற்கு அனுமதிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் விலகல் கடிதத்தை கையளித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது சந்தேக நபர் கேப் வண்டியில் வந்து இளைஞனை பலவந்தமாக அதில் ஏற்றி ஹோட்டலுக்கு அழைத்து சென்றுள்ளார். ஹோட்டல் அறையொன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞன் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டதன் பிரகாரம் குறித்த வர்த்தகரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் கண்டி போலீஸ் தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் ரசிக சம்பத்தின் பணிப்புரையின் பேரில் குற்றப்பிரிவு நிலைய பிரிவின் பிரதம போலீஸ் பரிசோதகர் நளின் இந்திகா உள்ளிட்ட குழுவினர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொலனறுவை பிரதேசத்தில் ராட்சத பருந்து ஒன்று முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் ஒருவரை தூக்கி செல்ல முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குறித்த ராட்சத பருந்தால் பிரதேச மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது. முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை திடீரென பறந்து வந்து தூக்கி செல்ல முயன்ற போது அதனை கண்ட தந்தை கூக்குரலிட்டதை அடுத்து பறந்து சிறுவனை போட்டுவிட்டு சென்றுள்ளது. இந்நிலையில் பறந்து தூக்கியதால் காயமடைந்த சிறுவன் பொலனறுவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். சிறுவனினும் அச்சத்தில் இருந்து மீளவில்லை என பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர். வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழில் சுமார் 450,000 ரூபாய் செலுத்த வேண்டிய மின்சார கட்டணத்தை செலுத்தாத இராணுவத்தினர் முகாமை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது. மாணிப்பாய் கிரீன் வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் இராணுவத்தினர் முகாம் அமைத்து தங்கியிருந்தனர். இந்நிலையில் அங்கு சுமார் 4 ஆண்டு காலமாக முகாமிற்கு வழங்கப்பட்ட மின்சாரத்துக்கான கட்டணத்தை செலுத்தாத நிலையில் நிலுவையாக 450,000 ரூபாய் இருந்த வேளை முகாமை விட்டு வெளியேறியுள்ளனர். வைத்தியசாலை தென்னிந்திய திருச்சபையின் ஆளுகைக்கு உட்பட்டதாகும். இது தொடர்பில் தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் பத்மா யாழன் ஆண்டகையை கூறுகையில் இராணுவத்தினர் குறித்த கட்டிட தொகுதியில் தங்கியிருந்தனர். அந்த கால பகுதியில் முகாமின் மின்கட்டணமாக 450,000 ரூபாய் நிலுவை செலுத்தப்படாமல் உள்ளது. இந்த தொகையை இராணுவமே செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவுக்கு அனுப்புவதாக கூறி 140 பேரை ஏமாற்றி பணம் பெற்ற மூவர் மொரட்டுவை தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சாரதி பயிற்சி நிலையத்தை நடத்துபவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். கடவுச்சொட்டுகள் மற்றும் 39 ஆவணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன.
சாரதி பயிற்சி நிலையத்தை நடாத்தும் பிரதான சந்தேக நபர் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் ஒருவரிடமிருந்து 600,000 ரூபாய் முதல் 1,400,000 வரை பணம் பெற்றுள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ளவர்கள் இந்த மோசடியில் சிக்கியுள்ளதுடன் இது தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகளையும் வழங்கியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கட்டுப்பித மொரட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.